அடிக்கடி வந்து தன் மனைவியை பற்றி புகார் கூறிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நபித்தோழர். வரும்போதெல்லாம் தன் மனைவியின் பேச்சு குறித்து, தன் மனைவியின் சுடு சொற்கள் குறித்து, தன் மனைவியின் சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அவ்வப்போது ஆறுதலும் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹாஹு சித்தாவில் ஏறத்தாழ 4 நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த நபிமொழி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்து கடுமையாக தன் மனைவியை பற்றி தொடர்ந்து புகார் கூறி கொண்டிருந்த அவரை பார்த்து பட்டென்று சொன்னார்கள், தல்லிக்ஹா, நீ போய் அவளை தலாக்கு விட்டு விடு என்று சொன்னார்கள். வந்தவருக்கு அதிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன் எப்போதும் அப்படி சொன்னதில்லை என்பது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள். யாராவது வந்து புகார் கூறினாலும் 100 முறை 200 முறை கூட, வாய்ப்புகள் எவ்வளவு முறை கிடைத்தாலும் சேர்த்து வைக்க தான் முயற்சி செய்வார்கள், பாடுபடுவார்கள், அதற்காக பரிந்துரைப்பார்கள். தொடர்ந்து புகார் கூறிக்கொண்டே இருக்கிற இந்த மனிதருக்கு அதிர்ச்சி. பட்டென்று ஒரு வார்த்தையில், தலாக்கு விடு என்றார்கள். திருதிருவென விழித்த அந்த தோழர் உடனடியாக சொன்னார், அது எப்படி முடியும், எனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் பிறந்த குழந்தைகள் இருக்கிறது, என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அவள்தான் தாய், அவள்தான் பராமரிக்கிறாள், அவள்தான் எல்லா விதமாக குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறாள், அவளை தலாக்கு விட்டு விட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்க முடியவில்லை என்றெல்லாம் தன் மனைவியினுடைய சிறப்பியல்புகளை குறித்து அவர் பட்டியலிட்ட போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படி என்றால் பேசாமல் அவளோடு ஒத்துப்போய் வாழு என்றார்கள். அதிகமாக புலம்பிக் கொண்டே இருப்பவர்களுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? பட்டென்று அவர்கள் எதை பயப்படுவார்களோ அதை சொல்லி அடக்கிவிட வேண்டும். இது ஒரு விதமான மனோதத்துவ பாணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்துறை ஞானம் பெற்றிருப்பதில் மனோதத்துவ ஞானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அதிகம். சைக்காலஜி இன்றைக்கு ஒரு பெரிய துறையாக மாறிவிட்டிருக்கிற இந்த சமூகத்தில் ஒருவரின் மனம் அறிந்து பேசுதல் அல்லது அவர் மனத்திற்கு தோதுவாக சிகிச்சை அளித்தல் என்பது உச்சகட்ட மனித வாழ்வினுடைய உன்னதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனோதத்துவத்தை பார்த்து முடிவு செய்தல் என்பது அதிகமாக இருந்தது. சும்மா எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் புகார் சொல்லிகிட்டே இருக்கிறவரை பட்டுன்னு வேணா தலாக் ஊற்றுன்னு சொல்லும்போது தான் தலாக்கினுடைய விட்டுவிட்டால் அதற்கு பிறகான அவர் வாழ்க்கையினுடைய விபரீதம் அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. புகார்களை கொஞ்சம் அவர் அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த மிக அற்புதமான ட்ரீட்மெண்ட் இது. கப்பல் ஒன்று, கப்பல் அல்ல படகு, ஆற்றின் ஓரத்தில் படகோட்டி துடுப்போடு அமர்ந்திருக்கிறான். பயணிகள் வந்தால் இக்கரையிலிருந்து அக்கறை வரை கொண்டு போய் விட வேண்டும். பயணிகள் வந்தார்கள், எல்லோரும் ஏறினார்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்தார்கள். ஒரே ஒருவன் மட்டும் கொஞ்சம் புலம்பல் பேர்வடி, ஏறியவன் ஏறியதிலிருந்தே புலம்ப ஆரம்பித்தான், ஒரு நிலை கொள்ளாமல் தவித்தான், இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான், பிறகு திடீரென்று எழுந்து அந்த பக்கம் போய் உட்கார்ந்தான், திடீரென்று நடுவில் வந்து உட்கார்ந்தான். அவ்வப்போது படகோட்டி படகின் ஸ்திரத்தன்மை குலைவதால் திரும்பி பார்த்து சொன்னான், ஐயா ஏதாவது ஒரு இடத்துல உட்காருங்க, படகு ஓட்டுவதற்கு எனக்கு சிரமமாக இருக்கிறது, திடீரென்று இந்த பக்கம் போவதும் அந்த பக்கம் போவதும், எல்லாரும் அமர்ந்திருப்பது போல அமரலாமே. பல தடவை சொல்லியும் அவர் கேட்கவில்லை. நடுவில் உட்கார்ந்திருந்தவர் அங்கே கீழே விட்டு பார்த்து விட்டு, இங்கே ஏதாவது நடக்கலாம், இங்கே ஏதாவது தண்ணியில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அங்கே போய் உட்கார்ந்தார். பிடிமானம் சரியில்லாமல் இருக்கிறது இடது பக்கத்தில், அங்கிருந்து தண்ணியில் விழுந்தால் என்ன பண்ணுறது. வலது பக்கமும் இதே கதை. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களை பார்த்து கொஞ்சம் பார்த்து உட்கார, நீ தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் விழுந்துருவேன். எதிரில் உட்கார்ந்துருக்கிறவனை பார்த்து, நீ உட்கார்ந்துருக்கிறது சரியில்லை, எப்போ வேணாலும் நீ விழுந்துருவ, தண்ணியில் விழுந்துட்டா சிக்கலாயிரும், பார்த்துக்கோ. இப்படியே எல்லாத்தையும் பயமுறுத்திட்டே இருந்தார். படகுகளில் பல முறை பயணித்த, வாழ்க்கை பயணத்திலையும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு பெரியவர் இந்த ஸ்திரத்தன்மையற்ற மனிதனை பார்த்து கொண்டே இருந்தார். இவர் ஒரு புலம்பல் பேர்வழி என்று புரிந்து கொண்டார். திரும்ப 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 தமிழில் தொணதுணம் என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி ஒவ்வொருவரையாக பயமுறுத்துவதும், தண்ணியில் விழுந்தா என்ன செய்வது, தண்ணியில் விழுந்தா என்ன செய்வது என்றே திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்பதும், இதை பார்த்த பெரியவர் படகுல உட்கார்ந்திருந்த ஒரு 2-3 வாலிபர்களை கூப்பிட்டார். காதில் என்னமோ சொன்னார், காதில் ஏதோ ஒரு உத்தரவு சொன்னார். வயதான பெரியவர்,
தோற்றத்தில் கம்பீரமானவர். அவர் சொன்ன உடனே அந்த வாலிபர்கள் நேராக வந்தாங்க. இந்த புலம்பிக் கொண்டே இருந்த, தண்ணீரில் விழுந்து விடுவோமோ என்று ஆங்காங்கே மாறி மாறி அமர்ந்து கொண்டிருந்த அவனை கையையும் காலையும் கட்டி தூக்கி கடலில் போட்டு விட்டார்கள். ஆற்றுல கொஞ்ச நேரம் போட்டு விட்டார்கள். ரெண்டு தடவை முங்கி தத்தளித்து தலையை தூக்கி ஒரு நாலஞ்சு மிடறுகள் தண்ணீரை எல்லாம் குடித்து பெருமூச்சு விட்டு தலை மேலே வந்தபோது மீண்டும் தூக்கி உள்ளே போட்டு விட்டார்கள். இப்போது ஆக நிசப்தமாக ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் அவன். இந்த பெரியவரிடத்தில் மற்றவர்கள் கேட்டார்கள், இது என்ன வித்தியாசமான சிகிச்சையாக இருக்கிறது, என்ன நடக்கிறது இங்கே என்றார்கள். பெரியவர் சொன்னார், இவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்பது இது மட்டும்தான். ஏறிய அந்த நாள் பொழுதில் இருந்து ஏறிய மணி துளியில் இருந்து தண்ணியில் விழுகிற நேரம் வரைக்கும் சும்மா தண்ணியில் விழுந்தா என்ன ஆயிரும், இது போயிருமா அது போயிருமா, இப்படி விழுந்துருமா அப்படி விழுந்துருமோ. இந்த புலம்பல்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அவர்கள் எதை குறித்து புலம்புகிறார்களோ அதை பார்க்க வைத்து விடுவது தான் இது. இதற்கு இதுதான் சிகிச்சை. உலகளாவிய ரீதியில் அனுபவங்களை நீங்கள் பட்டியலிட்டால் இந்த புலம்பல்களுக்கான தீர்வு என்பது அவர்கள் எதை குறித்து அச்சத்தோடு புலம்புகிறார்களோ அந்த அச்சம் நிகழ்ந்து விடுவது தான் அதற்கான புலம்பல். அதனால்தான் பெரும்பாலும் தூக்கி கடலில் அவர் தூக்கி ஆற்றுல போட்டதுக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணி ரெண்டு முடக்கு குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே இடத்தில் உட்கார்ந்தவர் ஆணி அடித்தது போல உட்கார்ந்தார். யார்கிட்டையும் எதுவும் பேசலை, முகத்தில் வாயில் முத்திரையிட்டது போல அமர்ந்திருந்தார். இந்த பெரியவர் அவருக்கான சிகிச்சையை தெளிவாக தந்துவிட்டு சொன்னார், தண்ணிக்குள்ளே போகிற போது தான் தான் அமர்ந்திருந்த படகின் பெருமை அவனுக்கு புரியும். ஒன்று இல்லாத போதுதான், அதை இழக்கிற போது தானே அதன் அருமை புரிகிறது. தமிழில் சொல்லுவார்களே, மழையின் அருமை வெயிலில் தெரியும். வெயிலின் அருமை மழையில் நனைந்தால் தெரியும், மழையின் அருமை வெயிலில் காய்ந்தால் தெரியும். எந்த ஒன்றில் இருக்கிறானோ மனிதன் அந்த ஒன்றில் புலம்பிக் கொண்டே இருப்பான். தனக்கு இருப்பது சரியில்லை, தனக்கு வருமானம் சரியில்லை, அல்லது தன் வீடு சரியில்லை, தன் இருப்பிடம் சரியில்லை, தன் நண்பர்கள் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, நான் ஏன் இப்படி போனேன், என்னை மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி வைத்திருக்கிறான், இப்படியே புலம்பல்கள். இது போன்றவர்களுக்கு தூரத்தில் இருப்பதெல்லாம் பசுமையாக தெரியும், அக்கறை பச்சையாகவே தெரியும். எப்போதும் அவனெல்லாம் நன்றாக இருக்கிறானு, அவனெல்லாம் நன்றாக வாழுகிறானு, ஏன் என்னை மட்டும் இப்படி என்று புலம்பிக் கொண்டே இருப்பவர்களுக்கான தீர்வு ஒரு முறை கொண்டு போய் இவர்களை அக்கறையிலும் விட்டுவிட வேண்டும். எந்த புலம்பலோ அந்த புலம்பலை நேரடியாக சந்தித்து விடுவதுதான் அதற்கான சிகிச்சை. இப்போது யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிகிச்சையை, திரும்ப 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 மனைவியை பற்றி புகார் அடுக்கிக் கொண்டிருந்தவரை பார்த்து எப்போதும் தலாக்குக்கு பரிந்துரைக்காத நபி பட்டென்று சொன்னார்கள், நீ தலாக்கு விட்டுரு. தானாக அவர் உணர்ந்து என் குழந்தைகளுக்கு அவள் தாயல்லவா என்று பரிதவித்த பொழுதுகளில் சொன்னார்கள், அப்படியானால் நல்ல முறையிலே சேர்ந்து வாழு என்று சொன்னார்கள். வித்தியாசமான சிகிச்சையை மனோதத்துவ பாணியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். எனவே பிறரை பார்த்தும் பிற இடங்களை பார்த்தும் தன்னுடைய இடத்தையும் தன் அந்தஸ்தையும் தன்னையும் குறைத்து மதிப்பிடுதல் என்பது புலம்பலின் அடையாளம். இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா இருக்கிற வாழ்க்கையை நிறைவாக வாழுவதற்குள்ள தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.